வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வீடியோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாமா, வாங்க. என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் போன டைம் அப்படிங்க நைட்டு ஒரு 8:10 8:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் போய் ரீச்சே ஆனோம். எங்களுக்கு ஒரு ஸ்பாட் ஒன்று கொடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டை மேப்பில் போட்டு கரெக்டாக போட்டுக்கிட்ட போய் ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆனதுமே பைக்கை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு சாப்பாடு பேக்கு தார் பாய் தண்ணி கேனு விறகு டென்ட்டு போடுறதுக்கு குச்சி இதெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு வரோம்ல, அவங்களே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் அதை போட்டில் தூக்கி வச்சுட்டு ஐலாண்டு கிளம்பிட்டோங்க. ஒரு வழியாக ஐலாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. வந்து சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்தோங்க. வந்த உடனே போட்டில் இருக்க பொருள்லாம் தூக்கிட்டு போய் ஒரு சூப்பர் ஸ்பாட்டில் போய் வச்சிட்டோம். வச்சிட்ட உடனே டென்ட் போட ஆரம்பித்தோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து டிப்டின்னு இழுத்து பிடிச்சி டென்ட்டை போட்டுட்டோங்க. டென்ட்டு போட்டு முடித்ததும் கேம்ப் ஃபயரும் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவையான எல்லாமே புக் பண்ணிவிட்டு வரீங்களே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ பெட்ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நைட்டுக்கு செம்மையாக குளிரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ? புடிச்சி தொலை, அது பாட்டு வந்துகிட்டே இருக்கு. லைட்ல தான் வருது அது. லைட் ஆஃப் பண்றோம். அந்த கண்ணு தெரியதா? ஆ, கண்ணு தெரிஞ்சு வச்சிருப்பாடா. பின்னாடி புடிச்சா கடிக்காது. சரி, அப்ப இந்த நான் புடிச்சி இல்ல நான் ஐயோ நான் முன்னாடி புடிச்சது. ஐயோ ஐயோ, டேய் டேய் மண்ணல தல கடல் லட்டு இல்ல இது. ஆமா ப்ரோ, இது எப்படி கேம்ப் ஃபயர்ல சுட்டு சாப்பிட்டுறலாமா? நான் ப்ரோ ஒரு அலோவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? ஓ, கண்ணு க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கறப்ள தெரியல. அதுنا ஸ்பைடர் மேன் மாதிரி தாவுது. Guys, இதுதான் இப்போ டென்ட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஓ, இங்கே தான். ஸோ லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. காலையில் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ இருட்டில் ஒன்றும் தெரியலங்க. இந்த இடம் தான் இப்போது. சாப்பாடை பொறுத்தவரையும் டாப் கிளாஸான ஹோம் ஃபுட்டுங்க. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. பர் ஹெட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1150 ரூபா எங்களுக்கு வந்துச்சுங்க. வெறும் 4 பேராக போனதுனால, இதே நீங்கள் ஒரு 8 பேராக போனீங்கன்னா 650 ரூபா 550 ரூபா 450 ரூபாவில் கூட இந்த ப்ரைஸ் வரும். அது நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கன்றதை பொறுத்து ரேட்டு மாறுங்க. இப்போ எங்களுக்கு கொடுத்த ஃபுட் காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணாங்கழுத்தி ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு வித் மீன், எறா தொக்கு, அன்லிமிட்டட் ரைஸு, நண்டு ஃப்ரை, ரசம், இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 மணி வரையும் நல்லா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டோங்க. ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டென்ட்டு. ஸோ இந்த டென்ட் தான் எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சுங்க சாப்பாடு, உண்மையாக சீஸெல்லாம் சொல்கிறேன், சாப்பாடு பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ ஏதோ பண்ணுறன்ற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு போட்டிங்க. இந்த போட்டிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு ஐலாண்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த ஐலாண்டில் நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், நைட் ஸ்டே. நாளைக்கு காலையில் சன்ரைஸ் இருக்குது, அது பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ காலையில் உங்களுக்கு என்ன எதுன்னு தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இருட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியாதனால கேமராலையும் பெருசாக எதுவும் தெரியலங்க. அதனால் காலையில் என்ன நடக்க போகுதுன்றது நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 1K ரீச் ஆனதுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ. 7 hours later அவனடா போய் டக்குன்னு பார்த்துட்டான். ஐயா, இவன் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து படுத்து தூங்கிட்டான். ஓ, இந்த மாதிரி இடத்த என்ஜாய் பண்ணுங்க. நீ ஏன் படுத்து தூங்கினுக்குற? தி நெக்ஸ்ட் டே.
ஸோ வெக்கமாக இல்லை, இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். காலையில் எந்திரி 5:30 உன அலாரம் வைக்க சொன்னேன், என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் வரல, மணி 6:00. யோ, சன்ரைஸே வரலையா நீ வேற? தாங்க டென்ட்டு நேற்று நைட் இங்கே தான் தங்கணும். ஸோ மொத்தமே இந்த இடத்துல வந்து 2 டென்ட்டு தான். அது அந்த இடத்துல ஒரு டென்ட்டு, இதோ இந்த இடத்துல ஒரு டென்ட்டு. நீங்கள் சுற்றி இந்த இடம் தாங்க, இது ஃபுல்லாக இந்த ஐலாண்ட் தான். இந்த ஐலாண்டில் தான் எங்களை வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த ஐலாண்டில் இப்போது இருக்கோம். இவனுக்கு இன்னும் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு லைட் வச்சுட்டாங்க நேற்று ஓட்டணும். லைட் தெரியுதா பாருங்க மக்களே, இதை பார்த்தா நம்ம ரெயின்போ தெரியுதுன்னாரு, பார்த்துக்கோங்க. அது ஓ அதுலையா ரெயின்போ? இது எது உங்களுக்கு ரெயின்போ? நீங்களே பார்த்துக்கோங்க. காலையில் உங்களை வீடியோ எடுத்துதாங்கடான்னு சொன்னேன், ஆனால் தூங்கிட்டு இருக்கீங்க. எங்கே உனக்கு சூரியன் தெரியுதா? சூரியன்? யோ, நீ தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லு. கொட்டாயி விட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த அங்கே, நான் தான் பார்த்தேனே. ஸோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பலவேற்காடு புலிக்கட்டில் கேட்க தாங்க வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேஸுக்கு வந்து வந்ததே கிடையாது. இத்தனை நாள் சென்னையில் இருந்துட்டு இந்த ஒரு பிளேஸை வந்து பார்க்காம விட்டுட்டோமேன்னு நினச்சி ரொம்ப இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. சொல்ல போனால் நைட்டில் அதுவும் கேம்ப் ஃபயர் போட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி போகாமல் இருந்தீங்க, இத்தனை நாள் சென்னையிலே இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தாங்க சொல்லணும். ஸோ நேற்று ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 8 தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, 6 to 6:30 உள்ளே வந்துடணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா 8 தான். 8 வந்துட்டு உள்ளே போட்டில் ஏறணும். ஏறி ஒரு 9:10 இங்கே வந்து ரீச் ஆனாங்க. ரீச் ஆனமே மழை, பயங்கரமான மழை. பயங்கரமான மழை மீன்ஸ் நாங்கள் வரும்போது மலையில் மாட்டிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை இருந்துச்சு. ஸோ அந்த மலையிலே வந்து டென்ட்டு போட்டு கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. அதுவும் குரூப்பாக பசங்களாம் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிஸுமே இங்கே வர்றாங்க. ஸோ நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம். ஸோ இப்போ வந்து ரெய்னி சீசன் கொஞ்சம் கிட்ட நெருங்கிற டைமில் மழை வந்துட்டு தாங்க இருக்குது. லைட்டாக தூறுது, காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருங்க. ஸோ இதோட சார்ஜஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1100 வந்துச்சு. போட்டுக்கு ஃபுட்டுக்கு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1100 தாங்க வந்துச்சு. அதில் வந்து என்னென்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எறா தொக்கு, மீன் ஃப்ரை கொடுத்துருவாங்க, சாப்பாடு அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க, மீன் குழம்பு, குழம்புலேயே பார்த்தீங்கன்னா மீன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1100 வந்துச்சு. ஸோ இதுதாங்க பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் வந்து இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பிகினராக இருந்து ஒரு 1K ரீச் பண்ணுறேன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்காக இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கட்டும்னு இந்த வீடியோ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து பாட்டு போட்டுட்டு நைட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி பேச்சுலருக்கு இது பக்காவான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரெயின் சொல்லுவேன் பேச்சுலர்ஸுக்கு. ஆனால் இப்போ என்ன சன்ரைஸ் தான் பார்க்க முடியல. ஸோ இங்கே மேக மூட்டமாக இருக்குங்க, அது ஒன்று தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த இடத்தெல்லாம் பாருங்கள், இது சின்ன இடம், அந்த இது அந்த இடம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எப்படியே போதுங்க. அது ரொம்ப லாங்காக அந்த சைடு இருக்குது. இது வந்து ஒரு தனி ஐலாண்டுங்க. அந்த 4 வந்திருந்தோம், ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு வரல, கடைசியில் நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 வந்திருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு 6, 7, 8 வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இதுவாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இங்கே எங்கே வேணால் சுற்றிக்கலாங்க. இதோ நான் காட்டுறேன், இருங்க. அந்த அந்த சைடு வரையும் ஃபுல்லாக கூட சுற்றிக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக சுற்றிக்கலாங்க, யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ இது மேலே கூட அப்படி ஏரியா அப்படி இப்படி ஜாலியாக போயிட்டு வரலாம். என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 5 out of 5 கொடுப்பேன். அந்தளவுக்கு தரமான ஒரு இடம் தான் இது, ஒரு ஸ்பாட்டு. அண்ட் கைஸ், நாங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் வந்து நான் டிஸ்பிளேயில் கீழே கொடுக்குறேன். ஸோ அவர்கிட்டையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு யாராவது தெரியும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட புக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வரலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்கள் தெளிவாக வந்து அவங்கக்கிட்ட புக் பண்ணுறப்பவே சொல்லிவிடுங்க. என்ன ஃபுட்டு வேணும், எந்த காம்போ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எறா தொக்கு, நண்டு ஃப்ரையு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, ப்ளஸ் மீன் குழம்புலேயே மீன் கொடுத்துருவாங்க, அப்புறம் மீன் ஃப்ரை கொடுத்துருவாங்க, அப்புறம் ரைஸ் அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த காம்போ நாங்கள் வாங்கினோம்.
ஸோ இந்த காம்போவில் வந்து நான் மட்டும்தான் நண்டு சாப்பிட மாட்டேன்னு நினச்சேன். பட் வந்த நாலு பேருமே நண்டுன்றத தொடவே இல்லை. ஸோ அது வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்போ மாற்றணும், அதுக்கு பதிலாக எனக்கு சிக்கன் வேணும், சிக்கன் ஃப்ரை வேணும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கூட பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிவிடுங்க, அது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சாப்பாடு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஜாலியாக குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம். ஸோ இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப தூரம் உள்ளே போயிடாதீங்க. ஸோ இங்கே குளிச்சுட்டு வந்துருங்க, அதுதான் சேஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ வினோத் பாய், ஃபுட்டு எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு ப்ராப்ளமாக இல்லை, பஞ்சமே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட் இஸ் குட். ரேட்டிங்னா 5-5 கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஆ, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங் எழுந்தோடனே ஐயோ ஒரே பீஸ்ஃபுல், நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த காம்படிட்டிவான உலகத்தில் இங்கே வந்து பீஸ் காம்படிட்டிவ். நீ அங்கே இந்த மாதிரிலாம் கேட்டோன்னா யூடியூப்பை பேன் பண்ண கிளம்பிடுவேன், தூக்கி எடுத்துடும் பார்த்து பைக்க சொன்ன. ஸோ அந்தமாதிரி உங்களுக்குன்னா இங்கே ஒரு வீக்கெண்ட் அந்தமாரி டைமில் வந்து உட்காந்துட்டு நம்மனா நைட்டு ஒரு 8:30-9:00 சம்திங் வந்தோம் பேர் இருப்போம். ஸோ அதே அங்கேருந்து 8:30 வந்துட்டோம். வந்துட்டு கேம்ப் ஃபயர் பார்த்து வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருந்தோம். இட்ஸ் ஃபைன், நல்லாயிருக்கு. அங்கே அந்த சிட்டியில் ஓடி 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 இங்கே வீக்கெண்டில் வந்து இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு போகலாம். புதன்கிழமை ப்ரோ, இது வீக்கெண்டு கிடையாது. வீக்கெண்டில் வரலான்னு தான் சொன்னேன். அதுதான் வீக் டேஸ் இல்லை, அதேமாரி சாட்டர்டேஸும் சண்டேவும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃப்ரீ, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம், உங்கள் மைண்ட் ஃப்ரீ பண்ணலாம். ஸோ மணிகண்டன், உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். நம்ம ரிவ்யூலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. சாயங்காலம் வந்தோம், ஒரு 8 மணிக்காக வந்தோம். அந்த ஷூட்லாம் எப்படி காமிக்க முடியாது, எதுவுமே எடுக்க முடியல. நைட் ஷூட்லாம் எதுவும் எடுக்க முடியல, இருட்டாக கிடந்துச்சு. அதனால் காலையில் ஏஞ்சோம், இந்த மாதிரி தான் வியூ. நம்ம வர நேரம் மழைன்றதுனால சன்ரைஸ் அவ்வளோவா பார்க்க முடியல, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லாமே ஓவராலாக ஓகே. காலையில் இப்போது குளிக்க வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் காலைல குளிச்சுட்டு நைட்டு சாப்பாடு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. வீட்லேயே செஞ்சு அவங்களே இத்தனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கே இது அது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் சொல்லலாம், அது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அது நீங்கள் பார்த்து நீங்கள் வருமோ, நீங்கள் அது என்ன இதை நீங்கள் பார்த்து பேசிக்கலாம். மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பகல் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டு பால் எல்லாமே அவங்க அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நைட் டைம் வந்ததுனால எங்கள் அதெல்லாம் கிடைக்கல, அவ்வளோதான். நான் முக்கால்வாசி இந்த நைட் ஸ்டேக்காக தான் வந்தது. நாங்கள் வேறு ஒரு ட்ரிப்பெலாம் போயிட்டு அப்படி இங்கே வந்ததுனால எங்களால் கரெக்ட் டைமில் ரீச் பண்ண முடியல. நாங்கள் பிளான் போட்டது 6 பேர், வந்தது பார்த்தா 4 பேர் தான் வந்திருக்கோம். மிச்சம் 2 ஒருத்தன் கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டாங்க. அது நீங்களாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி நம்பிக்கையான ஆளாக மட்டும் போய் கூப்பிட்டு விட்டுவேன். 10 பேர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் உங்கள் செட்டாக பாருங்கள், எவன் உணவு கூப்பிட்டு வந்து அவன் பேசலை இவன் பேசலாம் கோச்சிக்கிட்டுலாம் சுற்றிட்டு இருக்காதிங்க. வரீங்களா 2 நாள் உங்கள் லைஃப்ன்றாமல் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ கைஸ், அவள் தான் கொஞ்சம் நேரத்தில் இப்போ கிளம்பிடுவோம். இங்கே மழை வேறு தூரிகிட்டே இருக்குங்க, அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ 1K ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் இன்னும் பெருசாக வேணும். அடுத்து 5K அப்படியே 10K அப்படியே போய்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்புறம் வீடியோஸ் வந்து சூப்பர் சூப்பராக யூனிக் கண்டென்ட்ஸாக இது வந்து ஆல்ரெடி போட்டுட்டாங்க. ஸோ இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அப்போது இன்னொரு பயங்கரமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அப்போது வரட்டாமே.